ஜோதிடம் டிவி நேயர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எப்படி இருக்கீங்க? கடக மாசம் ஆடி மாதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். மிதுனம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு. ஆடினாலே அம்மனுடைய மாதம், தட்சிணாய மாதம், சிறப்பு மிக்க மாதம் கடக மாதம். இதுல சூரிய பகவான் வரப்போறார். அது உங்களுடைய ரெண்டாம் இடம்ங்க. ரெண்டாம் இடம்ன்றது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ரெண்டாம் இடம் தான் தனம்ங்க, ரெண்டாம் இடம் தான் வாக்குங்க, ரெண்டாம் இடம் தான் சேமிப்புங்க, ரெண்டாம் இடம் தான் ஒரு புது வரவுங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான இந்த ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் வரப்போறாரு. வரும்பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், என்னெல்லாம் நன்மை இருக்கும், அதுக்கு என்னதான் தீர்வு, சுப செலவு வருமா, நன்மை நிறைய நடக்குமா, தீமை நிறைய நடக்குமா, இதெல்லாம் பார்க்கலாமா? சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துக்கு 17ஆம் தேதி வந்துடுறார். அதே நேரத்துல மாதத்தினுடைய பிற்பகுதியில மிதுனத்துல ரெண்டாம் இடத்துல கடகத்துல சூரிய பகவான் வராரு. அப்ப வரும்போது உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை நடக்கும், வக்ரகதி அடைஞ்ச 3ஆம் இடத்துல இருக்கிற சூரிய சுக்கர பகவான் சூரியனோட இணையும் போது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், அதெல்லாம் பார்ப்போமா? வாக்குங்க, வாக்கு தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. அவன் வாக்கு தவறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தவறினதனுடைய அர்த்தங்கள், நிறைய கஷ்டங்கள் அவன் அனுபவிக்க வேண்டியது வரும். ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோபம் வரும். வார்த்தைகளுடைய வெளிப்பாடே கோபத்துல போய் முடியும், சூடா வெளியே வரும். அதனால வாக்குல கம்யூனிகேஷன் பண்ணும்போது சர்வ ஜாக்கிரதையா இருங்க. அதுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாசம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை பார்த்துக்கோங்க. கலைத்துறையில இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ஏன்னா வக்ரகதி அடைஞ்ச சுக்கரன் அங்க வர வரலும் ரெண்டுல வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வர்றதுனால நிறைய சூடான வார்த்தைகள், தேவையில்லாத விதந்தாவாதங்கள், தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உடல் நல சூட்டுல பத்திரமா பார்த்துக்கணுங்க. நிறைய கொப்பளங்கள், சூட்டுனால அவசப்படக்கூடிய விஷயங்கள், யூரினரி இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய தண்ணி குடிங்க, பொறுமையா இருங்க. எந்த ஒரு வார்த்தை பேசும்போதும் நம்ம கரெக்டா பேசுறோமா அப்படின்னு 1-2 வாட்டி யோசனை பண்ணிட்டு பேசுங்க. அப்பதான் உங்களுடைய இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்து தப்பிக்க முடியும். அதனால பத்திரமா அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி பணம் வரவு செலவு அப்படின்றது முதல் முற்பகுதியில, மாதத்தினோட முற்பகுதியில கொஞ்சம் கஷ்டங்களும் வரவேண்டிய தொகை வராமல் இருபடியாவே இருக்குங்க. ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால செலவுகள் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. என்ன இதை கண்ட்ரோல் பண்ணலாம், இதை வந்து கட் பண்ணலாம், இது தேவை, இது வேணான்னு உங்களால யோசிக்க கூட உங்களால முடியாது, அவ்வளோ செலவுகள் வரும். ஆனா மாதத்தின பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அங்க வக்ரகதி அடைஞ்ச சுக்கிரன் வரும்போது அத்தனை செலவுகளும் சுப செலவா மாறிடும். சுப செலவு பண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சி தானே இருக்கும். அதனால அது மாதத்தினுடைய முற்பகுதி மட்டும் சர்வ ஜாக்கிரதையா இருங்க. கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நிறைய செலவுகள் கட்டுக்கடங்காம போயிட்டே இருக்குது. அதனால அதை கண்ட்ரோல் பண்ற வழி வந்து சுக்கர பகவான் அங்க வரும்போது அது நடக்குங்க. சரி, இதை என்ன பண்ணலாம், எப்படி இதை மேனேஜ் பண்றது? இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்றீங்களே, எல்லாம் தலைத்தெறிக்க ஓடுன்றீங்களே, வாக்க நான் என்ன பண்றது, எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா மெடிடேஷன்ஸ், அது வந்து ரொம்ப முக்கியங்க. அதை பார்த்துக்கோங்க. அமைதியா உட்காருங்க. காலையில எந்திரிக்கும் போதே உங்களுடைய என்னெல்லாம் உங்களுடைய ப்ரோக்ராம் இருந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் குறையும். டென்ஷன் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கும் போது ஒரு செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு அப்புறமா இது பண்றது நம்ம கரெக்டு தானா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் வராதுங்க, கரெக்டா பண்ணிடுவீங்க. சுக்கர பகவான் அங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கையில பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் வக்ரகம் அடைஞ்ச ஒரு சுக்கரன் வர்றது வந்து அஷ்டலட்சுமி அம்சம்னு சொல்லுவோம். அஷ்டலட்சுமி வந்துச்சுன்னா அப்புறம் என்னங்க, தைரியம், வீரியம், விஜயம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிட போகுது இல்லையா? மாதத்தினுடைய பிற்பகுதியில அது வரலும் தாங்க. இந்த 15 நாள் சமாளிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. சூப்பரா உங்க லைஃப் போயிட்டே இருக்கும். அஷ்டலட்சுமி அம்சமே வருதுங்க. அப்போ அந்த அஷ்டலட்சுமி அம்சம் வரக்கூடிய அந்த 15 நாளை உபயோகப்படுத்துறதுக்கு நீங்க வணங்க வேண்டிய கடவுள் என்ன அப்படின்னா, கட்டாயம் மகாலட்சுமி வழிபாடு நிச்சயமா செய்யணும். வெள்ளிக்கிழமை ஆனா மகாலட்சுமி தீபம் போடுங்க. எங்க வெளியே போறதா இருந்தாலும் அம்மனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்கோ, அம்மனுடைய வேண்டுதல் வச்சுட்டு போங்கோ, உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கோ, அம்மனை
அம்மனை பிடிங்கங்க சார், எல்லாமே சூப்பராக நடந்துடும் உங்களுக்கு. அவள் தான் முக்கியம், அவள் தான் உங்களுக்கு எல்லாமே, அவள் தான் உங்களை வந்து வழி நடத்த போகிறா. ஏன்னா அஷ்டலட்சுமி பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சமாளிக்கணும்னா இன்னொரு வழிபாடு கட்டாயம் பண்ணணும். அஷ்டலட்சுமி வழிபாடு மட்டும் இல்லைங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியை பிடிங்க, அவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக செய்வாங்க. அது மட்டும் போராது, பெரியவர்களுடைய அறிவுரை, அவங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இதை பண்ணாதப்பா, நீ கோபமாக பேசுகிற, இப்படி நடந்துக்கோமா, இந்த இதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் முற்பகுதியில், ஆடி மாத முற்பகுதியில் அவங்க பேசுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் தருங்க. ஏன்னா வெறும் சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கோபம் வரும், அறிவுரை கேட்க உங்களுக்கு தோணாது. பிற்பகுதியில் கேட்கும், ஆனால் அந்த கேட்க வைக்கிறதுக்கு, பெரியவங்களுடைய அறிவுரை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு காமாட்சி தாயார் உங்களுக்கு நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவா. அவளை வந்து வழிபாடு பண்ணுங்க, அவளுடைய விருத்தம் சொல்லுங்க, அவளுடைய நாமம் சொல்லுங்க, அப்போ பெரியவர்களுடைய அறிவுரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. கேட்கும்பொழுது மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடக்கும். மூணுல வேற ராஜகிரகம் எத்தனை இருக்கு, ரெண்டு இருக்கு, மூணு இருக்கு இல்லையா? அவர் வரகதி அடையிற வரணும், அங்கே மூணு பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அந்த பல விஷயங்கள், பல தடைகள் எல்லாமே அங்கிருந்து வக்ரகதி சுக்கரன் அங்கே அடையும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. இதுவரையிலும் நீங்கள் நிறைய விஷயங்களை கேட்டீங்க. இதனுடைய தொகுப்புன்னு ஒன்று இருக்கும்ல, கீவேர்டுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ப்ளஸ் இருக்கணும், மைனஸ் இருக்கணும். அது இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லலாமா? சரி, முதல்ல ப்ளஸ்ஸை சொல்லிவிடுவோம், அப்புறம் மைனஸ் சொல்லுவோம். ஏன்னா மைனஸ் முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் டல்லாகிடும், ஆனால் ப்ளஸ்ஸை கேட்கும்பொழுது இதெல்லாம் நடக்க போகுதுப்பான்ற ஒரு தெம்பு வரும் இல்லையா? அந்த தெம்புல மைனஸ் வந்து தாண்டி நடந்துருவோம். அதுக்காக ப்ளஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு சுப செலவு, அது ரொம்ப அதிகமாக நடக்க போதுங்க. மாதனுடைய பிற்பகுதியில் சூப்பராக எல்லாமே சுபமாக நடக்கும், கட்டாயம் நடக்கும். நீங்கள் பெரியவங்க பேச்சு ஆரம்பி கேட்பீங்க, எது வேலை பலுவை வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய சுக்கர பகவான் வந்து உங்களுடைய தனத்தை அதிகரிக்க போறார். பணம் வந்துட்டாலே போருமே, எல்லா விஷயத்திலும் ஊதி தள்ளிடலாம் இல்லையா? மேஜர் ப்ராப்ளமே பணம் தானுங்க. அதனால அந்த பணம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பொன் மாறி கொட்ட போகுது மாதத்தினுடைய பிற்பகுதியில். ஸோ அது உங்களுக்கு எல்லா செலவுமே, செலவுகள் நிறைய இருக்கும், கட்டுக்கடங்காமல் இருக்கும், அது எல்லாமே எப்போ இருக்கும், மாதத்தினுடைய பிற்பகுதி. ஸோ பிற்பகுதியில் சூப்பராக இருக்க போறீங்கங்க. இதெல்லாம் உங்களுடைய ஆடி மாத ப்ளஸ் பாயிண்ட். சரி, மைனஸ் பாயிண்ட் என்ன, அது தெரிஞ்சுக்கணும்ல. மைனஸ் தெரிஞ்சிட்டாலே நான் வந்து அதை கடந்து வந்துடுவோம்ப்பா. அப்படின்னா உங்களுடைய பெரிய, மிகப்பெரிய மைனஸ் வாக்கு. யார்கிட்ட வாக்கு சொன்னாலும், எதை வந்து கமிட் பண்ணாலும் சர்வஜாகிரதையாக பேசுங்க, சர்வஜாகிரதையாக இருங்க. பல குழப்பங்கள் உங்கள் அறியாமல் சூடாக வார்த்தைகள் வெளிப்படும். அதனால் உறவுகளுக்கு உள்ள சிக்கல் வரும், வேலையில் பிரச்சனை வரும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள பிரச்சனை வரும், அம்மா அப்பாவோட பிரச்சனை வரும், நிறைய ப்ராப்ளங்கள் அதில் தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதனால மாதத்தின் முற்பகுதியில் வாக்கில் பத்திரமா நடந்துக்கோங்க. அதே மாதிரி கையிருப்பு கவனம்ங்க, மாதம் முதல்ல இருந்து 15 தேதி வரும் பத்திரமா இருந்துக்கோங்க. கையிருப்பு ஆடி மாதம் முதல் பகுதியில் கையிருப்பு பயங்கரமா கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அதை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கன்னா சுக்கரன் வக்ரகதியில் அங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நீங்கள் செலவு பண்ணிடு, ஜாலியாக எல்லாமே தாண்டி வெளியே வந்துடுவீங்க, கடந்து வந்துடுவீங்க. அது வரலும் பத்திரமா பார்த்துக்கணும். இதெல்லாம் உங்களுடைய மைனஸ் பாயிண்ட். வாக்குக்கு யார்கிட்டையும் கமிட் ஆகாதீங்க. கமிட் ஆனீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம். வாக்கு கொடுக்கும்போது பத்திரமா கொடுங்க. இதை எல்லாமே நீங்க சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி தாயார். காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி தாயாரை பிடிங்க, அவ பாதத்தை சரணடைங்க, கட்டாயம் வெற்றிங்க. வெற்றி 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 தான். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மீரா கிருஷ்ணன்.